நண்பர்களே இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350ல நம்ம வந்து வைப்ரேஷன் டெஸ்ட் வந்து பண்ண போறோம் இப்போ வந்து ஜே சீரிஸ் சேசிஸ் வந்து ராயல் என்ஃபீல்ட் வந்து கொடுத்த பிறகு ஜே சீரிஸ் இன்ஜின் வந்த பிறகு பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் பைக்குகள்ல வைப்ரேஷன் பெரும்பாலும் வந்து இருக்குிறது கிடையாது இது எல்லாருமே சொல்ற கமெண்ட்ஸ் தான் பட் இருந்தாலும் ஹண்டர்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துறோமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படினா நீங்களே வந்து ரிசல்ட் வந்து கண் கூட வந்து பார்க்க முடியும் சோ இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்ட போறேன் கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சம இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கனா ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க அப்புறம் வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட திங்ஸ்லாம் வந்து ரெடியாக இருக்கு மூணு இடத்துல வந்து நம்ம வந்து வைப்ரேஷன் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்குது இங்கே அடுத்து சீட்டோட சென்டர் பகுதி இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இங்கே வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அடுத்து டேங்க் டேங்க் வந்து எந்த ஒரு இடத்துலையும் ஃப்ளாட்டாக இல்லை பட் இருந்தாலும் இங்கே வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம் இந்த மூணு இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சீட்டோட எண்டில் நம்ம வந்து வைக்கிறோம் ஸோ முதல்ல நீங்கள் பார்த்துருங்க அப்புறம் நான் பேசுகிறேன் ஸோ இப்போ இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் மட்டும் பண்ணியிருக்கேன் ஐடியலில் வண்டி வந்து இருக்குது ஜஸ்ட்டு உள்ளே இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஷேக் ஆகிட்டுருக்கு ஐடியலில் இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக க்ரூஸ் பண்ணுவோமே ஸோ இப்போ வந்து லைட்டாக நான் வந்து க்ரூஸ் பண்ணேன் எதுவுமே தண்ணி வந்து வெளியில் வந்து தெரிக்கலை ஸோ வந்து ரொம்ப வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா தண்ணி வெளியில் வந்து சிந்தும் பட் இது வரைக்கும் அது நடக்கலை இது லைட்டாக தான் க்ரூஸ் பண்ணேன் இப்போ நல்லா ஹெவியாக வந்து அக்ஸலரேஷன் வந்து கொடுக்க போகிறேன் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இப்போ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க நான் ஃபுல்லாக ரைஸ் பண்ணால் மட்டும்தான் லைட்டாக மட்டும்தான் வந்து தண்ணி வந்து தெளிச்சிருக்கு ஸோ வந்து இது வந்து ஃபுல்லாக தண்ணி ஓவராக வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறையா தண்ணி வந்து வெளியில் வந்து சிந்தும் இந்த மாதிரி வந்து சிந்தலை இது வந்து சீட்டோட பேக்கில் சரி சென்டரில் வைப்போம் இங்கே கிடைக்கிற ரிசல்ட் சென்டரில் வருதான்னு பார்ப்போம் இப்போ சென்டரில் வைக்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐடியில் தான் வந்திருக்கு சீட்டோட பேக்கில் இருந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறையா ஷேக் ஆனிச்சு இப்போ அந்தளவு கூட வந்து இல்லை லைட்டாக மட்டும் ஷேக் ஆகுது லைட்டாக க்ரூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ லைட்டாக க்ரூஸ் பண்ணப்போ எதுவும் வந்து ஷேக் ஆகலை அந்தளவுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தெளிக்கலை ஸோ க்ரூஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு வெளியில் எதுவும் சிந்தலை பின்னாடி வச்சப்போ எப்படி ரிசல்ட் வந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ ரிசல்ட் வந்திருக்கு இப்போ ஹெவியாக கொடுப்போம் அக்ஸலரேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க ஸோ இப்போ அக்ஸலரேஷன் வந்து நான் ஹெவியாக கொடுத்தேன் உங்களுக்கு வந்து இப்படி இப்படி வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து இப்படி ஆடும் கீழே வந்து விழுகும் இல்லை தண்ணி வெளில சிந்தும் எதுவுமே வந்து நடக்கலை பேக்கில் வச்சப்போ கூட பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக சிந்துச்சு பட் சென்டரில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதுவும் வந்து சிந்தலை சூப்பராக இருக்குது இது அப்படியே மேலே ஃபியூவல் டேங்க் மேலே வைப்போம் இங்கே எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஃபியூவல் டேங்க்கு நீங்களே பாருங்கள் எந்த ஒரு இடமும் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வைக்கிற அளவு இல்லை பட் இருந்தாலும் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ ஜஸ்ட் ஐடில் எதுவுமே பண்ணல ஐடிலில் இருக்குது ஸோ ஃப்ளாட்டாக இல்லை டேங்க்கு அதனால் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் கை வச்சுருக்கேன் இங்கே வந்து ஐடிலில் தான் வண்டி வந்துருக்கு ஸோ இப்போ லைட்டாக உள்ளே இருக்க தண்ணி லைட்டாக ஷேக் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் அக்ஸலரேஷன் கொடுத்து பார்ப்போம் ஸோ இப்போ நான் அக்ஸலரேஷன் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து லைட்டாக மூவ் ஆச்சு நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ ஃப்ளாட்டாக இல்லை சர்ஃபேஸ் டேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லோப்பாக தான் வந்திருக்கு தண்ணி எதுவும் வெளியில் சிந்தலை பட் வந்து லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆனிச்சு அதுவும் எது எதுனால அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இல்லை கொஞ்சம் கர்வாக இருக்கிறதுனால ஆச்சு இப்போ கொஞ்சம் ஹெவியாக கொடுத்து பார்ப்போம் ஹெவியாக கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கீழே வந்து மூவ் ஆகி தான் வந்து வருது ஏன்னா வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து இல்லை பட் சீட்டில் வச்சு நம்ம வந்து பார்த்தப்ப நீங்களே கிளியராக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக நான் த்ராட்டில் வந்து ஃபுல்லாக கொடுத்தாலுமே கூட எனக்கு வந்து தண்ணி மெயினாக வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா தண்ணி பயங்கரமாக வெளில தெளிக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை வைப்ரேஷனே இல்லாமல் வண்டி சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ஒரு டூர் போகிறீங்க ஹைவேஸில் வந்து க்ரூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி இல்லை சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டணும் அப்படின்னாலும் சரி ஹண்டர் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செம சூட்டபுளான ஒரு பைக்காக வந்திருக்கும் நமக்கு வந்து ஹண்டர் 350யை டெஸ்ட் ரைட் கொடுத்து சப்போர்ட் பண்ணது திருச்சியில் சோனாமினா தியேட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னை மோட்டார்ஸ் எம்டி மிஸ்டர் பிரபு சார் ஸோ அவங்க தான் நமக்கு வந்து இந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க
உங்களுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து வேணும் இல்லை ஹண்டர் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன், உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.